விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வீசாலையில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு நடைபெற உள்ளது. 85 ஏக்கர் நிலத்தில் மாநாட்டு வேளையில் 500க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டுள்ளனர். இதில் 120 அடி நீளம், 70 அடி அகலம் என்ற அளவில் மாநாட்டு மேடை அமைக்கப்பட்டுள்ளது. இருபுறமும் தொண்டர்கள் அமர்ந்திருக்க அதற்கு நடுவே ராம்ப் வாக் மேடையும் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாட்டு வேலைகள் தொடங்கப்பட்டதில் இருந்தே தாவேக்காவினர் மட்டுமல்லாது தமிழக மக்கள் மனதிலும் சில சந்தேகங்கள் எழுந்துள்ளன. மாநாட்டின் போது மழை வந்தால் என்னவாகும், சேரும் சகதியுமாய் காணப்படும் திடலில் எவ்வாறு மக்கள் நிற்க முடியும், கூட்ட நெரிசல் நேர்ந்தால் விளைவுகள் என்னவாகும் என்றெல்லாம் அடுக்கடுக்கான கேள்விகள் எழுந்துள்ளன. ஆனால் பிரளயமே வந்தாலும் மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தியே தீர வேண்டும் என்கிற முனைப்பில் தாவேக்காவினர் தீவிரமாக பணியாற்றி வருகின்றனர். திடல் மற்றும் பார்க்கிங் இடங்களில் என மொத்தம் 700க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட உள்ளன. மாநாட்டிற்கு குழந்தைகள், பெண்கள் அதிகம் வருவார்கள் என கூறப்படும் நிலையில் அவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத வகையிலும், குற்ற சம்பவங்கள் எதுவும் நிகழாத வகையிலும் பாதுகாப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தற்போதைக்கு 90 விழுக்காடு பணிகள் நிறைவடைந்து விட்டதாக மாநாட்டு அமைப்பாளர்கள் கூறி வருகின்றனர். இன்னும் தோரணம், பூ அலங்காரம் மட்டுமே மீதம் உள்ளது. இந்த மாநாட்டில் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள், சிறப்பு விருந்தினர்கள் வருவதற்காக தனியான பாதையும், தொண்டர்கள் வந்து செல்வதற்கு தனிப்பாதையும் அமைக்கப்பட்டுள்ளது. மாநாடு நடக்கும் இடத்தில் 300க்கும் மேற்பட்ட மொபைல் டாய்லெட்டுகள், குடிநீர் தொட்டிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மாநாடு நடைபெறும் இடம் புல்வெளி என்பதால் பாம்பு உள்ளிட்ட விஷ ஜந்துக்கள் வர வாய்ப்பிருக்கிறது. ஆகவே புல்தரை முழுக்க கிரீன் மேட் விரிக்கப்பட்டு வருகிறது. விஜயின் திரைப்படம் வருகிறது என்றாலேயே ரசிகர்கள் உற்சாகத்தில் மிதப்பதுண்டு. அதே நேரம் விஜய் ரசிகர்கள் அஜித் படத்தையும், அஜித் ரசிகர்கள் விஜய் படத்தையும் பங்கம் செய்வது வழக்கம். ஆனால் விஜயின் இந்த மாநாட்டு திடலில் அஜித் ரசிகர்களும் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே விஜய் ரசிகர்களையும் அஜித் ரசிகர்களையும் சமாதானப்படுத்தும் விதமாக ஓர் சர்ப்ரைஸ் காத்திருப்பதாகவும் மாநாட்டு ஏற்பாட்டாளர்கள் கூறி வருகின்றனர். இது குறித்து விசாரித்த போது மாநாட்டு மேடையில் விஜய் 1 மணி நேரத்திற்கு மேலாக பேச போவதாகவும், இதன் நடுவே மாநாடு குறித்து நடிகர் அஜித் ஒரு வாழ்த்து கடிதம் வழங்கி அந்த கடிதத்தை விஜய் வாசிப்பார் என்றும் அரசல் புரசலாக பேசப்படுகிறது.